அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இன்னைக்கு பிஜேபியில வந்து திடுதிப்புன்னு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. இன்னைக்கு திமுக அதிமுக இருந்து எல்லாருமே அதை வந்து அதைதான் அதை வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் இப்ப வந்து கோவிட் சிச்சுவேஷனால ஜாயின் பண்ண அவர் வந்து பாலிடிக்ஸ்ல இறங்குறாரா இல்லையான்னு டவுட்டாவே இருக்குது. இதுதான் இங்க நடக்கக்கூடிய மிக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிகஸ்ட் இதுனாக்கா நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான். நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஸ்டேட் ஒரு லாங்குவேஜ் ஒரு மதத்துக்கோ பிஜேபி எல்லாம் ஜாயின் எல்லாம் பண்ணலங்க. ஐ ஆம் ரைட் நவ் ஒன்லி என்னன்னா நான் வந்து சமூக சேவை தான் பண்றதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் ஒன் வாய்ஸ் வியூவர்ஸ், வணக்கம் சபரி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கேன்? ஆல் குட், சூப்பர் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் கேட்டீங்களா? ஐபிஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இன்னைக்கு பிஜேபியில் வந்து திடுதிப்புன்னு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாமே வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டட் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவர் முதல்ல ஜாயின் பண்ண மாட்டேன், ரஜினிகாந்த் கட்சியில் ஜாயின் பண்ணுறதா நிறைய அரசல் புரசலாக நிறைய விஷயங்கள் வந்தது. பிஜேபிலாம் ஜாயின்லாம் பண்ணலங்க, ஐ ஆம் ரைட் நவ் ஒன்லி என்னென்னா நான் வந்து சமூக சேவை தான் பண்ணுறதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு போய் பிஜேபியில் போய் திடீர்னு ஜாயின் பண்ணியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சபரி? அதான் ஒரு கட்சியில போய் அவங்க ஜாயின் பண்றது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இதுதான். ஆனா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டார்டிங்ல நான் வந்து எந்த கட்சியிலையும் போய் இதை அடாப்ட் பண்ணல, நான் ஒரு கட்சியில ஜாயின் பண்ண பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணதுதான் அவருக்குடைய ஐடியாலஜி. ஆனா ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணணும், அதுதான் என்னுடைய பெஸ்ட். என்ன ப்ரூவ் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? என்ன எனக்கு தெரிஞ்சு எதுவுமே. ஏன்னா அவருக்கு அன்னைக்கு போன வாட்டி கரெக்டா பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் ஆன் தி கிரவுண்ட் லெவல், அதாவது மக்கள் கிட்ட என்னோட சித்தாந்தம் போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன ப்ரூவ் பண்ணிட்டாரு? இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும் போது அவர் அதுல இருந்து வெளியே வராருனாக்கா அவருடைய பாதை தனியா போகுது அப்படின்னாக்கா ஒரு அதுக்கே ஹி ஹஸ் சூஸன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இருந்து சூஸ் பண்றாங்க. அதனாலதான் அந்த இதை விட்டுட்டு அவர் இங்க வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு ஒரு ஆசைப்பாடு இருக்குது. இன்னைக்கு பண்ணிருக்கலாம், ஆனால் இந்த கொரோனா சிச்சுவேஷன் எது என்ன காரணமோ அது டிலே ஆகிருக்கலாம். இல்லை நம்ம இந்த ட்ராக் மூலமாக போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான். அன்டில் அன்லஸ் நம்ம வந்து அவர் வந்து இதுக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்றதுக்கு வரைக்கும் நம்ம வந்து நம்மளா ஒரு என்ன ஒப்பீனியனிஸ்டாக பேசுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது. பட் அவர் எந்த கட்சியில ஜாயின் பண்றதோ அவரு வந்து அது அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து, அவருடைய தனிப்பட்ட ஒரு இது, அதை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அது தவறான ஒரு இது. வழக்கம் போல பிஜேபின் வந்து ஒரு ஏதோ டெரரிஸ்ட் பார்ட்டி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு, நீ அங்க போய் சேர்ந்துட்டீங்களா, அங்க போய் சேர்ந்துட்டீங்களா, அங்க எப்படி நீங்க போய் சேரலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான இது. அவருடைய ஓன் சொந்த வெறுப்பு அவருக்கு இது பிடிச்சிருக்குது, அவர் அதனால அவங்க போய் ஜாயின் பண்ணாரு. இதுல என்ன பொறுத்திருக்கு அதுல எங்கேயும் தப்பு கிடையாது. பாலிடிக்ஸ் வந்துட்டாலே வந்து தனி மனித வெறுப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது, புரியுதுங்களா? யூ ஹவ் கம் டு த பப்ளிக் பிளாட்ஃபார்ம் தான். நிச்சயமா வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ஏன் அங்க போய் ஜாயின் பண்ணாங்க, ஏன் அது வந்து கரெக்டா ரைட்டா, எல்லாமே விவாத பொருளா தான் ஆயிடுவாங்க. இதுல வந்து எந்த ஒரு க்வெஸ்சனும் கிடையாது. அதே மாதிரி அவர் முதல்ல என்ன சொன்னாரு, நான் முதல்ல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும், தமிழ்நாடு மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணாரு, என்ன இருந்தாலுமே வந்து அதுக்கு முன்னாடி இப்ப வந்து பிஜேபியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதாவது வந்து ஐ திங்க் ஹிஸ் ஒன்லி கோல் இஸ் சம்ஹவ் ட்ரைங் டு கெட் இன்டு பவர். அதனால வந்து ஹி கெப்ட் அன் ஆப்ஷன், அதாவது ரஜினிகாந்த் வந்தானா ரஜினிகாந்த் மூலமா ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்த்தாரு. ரஜினிகாந்த் இப்ப வந்து கோவிட் சிச்சுவேஷனால ஜாயின் பண்ண அவர் வந்து பாலிடிக்ஸ்ல இறங்குறாரா இல்லையான்னு டவுட்டாவே இருக்குது. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு பிஜேபியில வந்து சரி, தான் ஒரு நல்ல படிச்சவன், தான் வந்து அதாவது வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு தேசியவாத உணர்வு மிக்கவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நேஷனலிஸ்டிக் தாட் ப்ராசஸ் உடையவன். ஸோ அதனால வந்து நான் பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு என்ன சாதிச்சாரு, எந்த அளவுக்கு இது வந்து சாதிச்சாரு, ஒரு மனுஷன் சாதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது பண்ணாக்கா அது இட்ஸ் எ லைஃப் லாங் டைம். ஓகே, அதனால என்ன ஒரு நான் சொல்லலையே சபரி, நான் சொல்லலையே, யாருமே அவர் சொன்னது தானே. அதான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் கொரோனா பாதிப்புனால எல்லாம் ஏதாவது ரீசன் இருக்கலாம், அவர் போய் ஜாயின் பண்ணாருன்னா அவருக்கு ஓகே, நான் இண்டிவிஜுவலா பண்ண முடியாதது, எனக்கு என்னால பிஜேபி மூலமா நான் போய் நான் நினைச்சதை சாதிக்க முடியும், மக்களுக்கு இயல்பா கொண்டு போயிட முடியும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கலாம், அதனால கூட போய் ஜாயின் பண்ணிருக்கலாம். சரி, அதான் சொல்றேன், எண்ட் ஆஃப் தி டே அவர் எங்க போய் ஜாயின் பண்றாரோ அவருடைய ஓன் இதுதான், அது வந்து வேற யாருமே வந்து கருத்துக்கு கூற முடியாது.
நீங்க எப்படி நீங்க எனக்கும் கஷ்டமா தான், நான் இதுல இருந்து மறக்கவே மாட்டேன். எனக்கும் என்ன கஷ்டமா இருக்குன்னா, ஒரு மதவாத சக்தியுடைய பிஜேபின்றது வந்து ஒரு மதவாதம் கட்சி அது, அப்படிதான் வந்து தமிழ்நாடு மக்கள் பாக்குறாங்க. அதை வந்து அங்க போயிட்டு எதுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து எனக்கு ஒரு ஒரு பர்சனலான ஒரு வருத்தம். நான் வந்து அப்படிதான் நான் பாப்பேன் நானு. இல்ல, ஒரு ஹிந்து ஒரு கட்சின்றதுக்காக நீங்க ஒரு மதவாத கட்சின்னு சொல்றது ரொம்ப தவறு. அது இட் இஸ் டோட்டலி இட் இஸ் அ நேஷனலிஸ்டிக் பார்ட்டி. அவங்க வந்து தேசப்பற்று அதிகமா இருக்கக்கூடியவங்க அங்க போய் இருப்பாங்களோ தவிர, நீங்க அப்படித்தான் நீங்க இது பண்ணுமோ தவிர, நீங்க வந்து ஒரு மதவாதம்னு சொல்லி மதத்தை சாயல் பூச வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக அதிமுக இருந்து எல்லாருமே அதை வந்து அதைதான் அதை வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அப்படி போக வேண்டாம், ஏன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த கொள்கை இருக்கும்ன்றதே எனக்கு தெரியல. அது அப்படி கொள்கை இல்லாம இருந்தால் மிக அதாவது வந்து நிச்சயமா வரவேற்கத்தக்கது தான். பட் இருந்தாலும் வந்து பிஜேபி அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போதே முதல்ல வர்றது வந்து அதுதான் அவங்களோட நீங்க வந்து தொண்டு தொட்டு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட இது என்ன எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கனாலே அதை அந்த நோக்கி தான் அவங்க வந்து மதவாதத்தை நோக்கி தான் அவங்க எப்பவுமே ரிலீஜியஸ் திங்ஸ் ஆர் தேர் ஃபர்ஸ்ட் திங்ஸ் டு இருக்கு. திராவிட கட்சி திமுக என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, திராவிட சித்தாந்தம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது, அதை பாதுகாக்கணும்னு சொல்லி திமுக இருக்கிறாங்க. ஓகே, பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, ஹிந்துவுடைய இது அழிஞ்சு போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அதை பாதுகாக்கிறதுக்காக இது பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ்க்காகவும் அவங்களுடைய ஓன் இதுக்காகவும் அவங்க பண்றது தான். இப்போ அந்தந்த பார்ட்டிக்கு ஏத்த ஒரு இதுதான். இன்னைக்கு இந்த அண்ணாமலை வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணதை வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, டைம்ஸ் நவுல என்டிடிவில எல்லா இடத்துலயும் வந்து ஃபுல்லா வந்து ஃபிளாஷ் நியூஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ணாமலை என்ன அவ்வளோ பெரிய ஒரு ஆளா? அண்ணாமலை வந்து ஒரு பிரசிடென்ட் ட்ரம்ப்போ மாதிரி வந்து அவர் வரும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கவரேஜ் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு கவரேஜ். ஹீ இஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், நம்ம அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ 10 இயர்ஸ் கர்நாடகாவில் 9.5 இயர்ஸ் கிட்ட 10 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அங்கே அவருக்கு நல்ல மக்கள் எடுத்து நல்ல செல்வாக்கு இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். அப்படின்ற போது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஜாயின் பண்ணுறது, ஒரு இங்கே ஒரு ஜாயின் பண்ணுறது ஒரு 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 இதுவாக தான் பார்க்க முடியுமா தவிர, பிறந்த வளர்ந்தது எல்லாமே கரூர். ஓகேங்களா, இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஆல்ரெடி ஹாவ் சோ மெனி இஷ்யூஸ். அதுல வந்து நீ முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா காவேரி இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. ஸோ இந்த இதில் அவர் தமிழ்நாடுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, கர்நாடகா சப்போர்ட் பண்ணுவாரா, என்ன எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுப்பாருன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் அது எமோஷனலா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் பேசின இதை வந்து நம்ம வந்து எடுத்த பாயிண்ட் அவுட் நெகட்டிவிட்டி தேவை கிடையாது. இதுதான் இங்க நடக்கக்கூடிய மிக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிகஸ்ட் இதுனாக்க நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான். யாராவது ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாரு, அவர் அப்படி பேசிட்டாரு, அன்னைக்கு இப்படி பேசினாரு, இன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க. ஓகே, ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிச்சவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டு ஒரு லாங்குவேஜ் ஒரு மதத்துக்கோ இல்லை ஒரு இதுக்கோ உள்ள அவங்க தே வில் நாட் பீன் டைட் அப். They are open for all states, all languages and all religion. அந்த மாதிரி தான் அவங்க வந்து இதுவாக இருப்பாங்களோ தவிர, அவர் வந்து எமோஷனலாக பேசினது தான் அது தவிர, நீங்கள் அதை வந்து அதையே எடுத்து நீங்கள் வந்து இங்கே ஒரு நெகட்டிவ் அவர் பொலிட்டீஷியன் ஆகிட்டாரு இல்லையா. ஸோ அவர் அப்படி சொல்லும் போது தமிழ்நாடு மக்கள் வந்து ஐயோ என்னப்பா அவர் இப்படி பேசியிருக்காரு, அப்போ நமக்கு வந்து காவேரி நீர் கேட்டால் அவர் கொடுப்பாரா, அது வந்து ஒருவேளை அவர் வந்து இங்கேயே வந்து ஒரு நல்ல பெரிய போஸ்ட் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, கர்நாடகா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுன்றது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு டெண்டன்சி தானே சபரி. காங்கிரஸ் எடுத்தாலும் சரி இல்ல பிஜேபி எடுத்தாலுமே சரி, ஏன்னா 2-3 ஸ்டேட்ஸ் அவங்க கவர் பண்ணிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு இந்த எந்த ஒரு டைலாக் இதையும் பேசிட முடியாது, அங்க இருக்கடியும் அதுவும் பேச முடியாது. இப்போ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஓனா சொல்லுவாங்க அது அந்த இருக்கிற பிஜேபி இது இங்க இருக்கிற பிஜேபி இதை மாதிரி தான் பேசுவாங்க. எப்பவுமே ஒரு ஸ்டேட்டுக்கு எந்தெந்த பிரச்சனை அவர் எந்த ஸ்டேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரோ அந்தந்த ஸ்டேட்டுடைய ப்ராப்ளம் தான் அவர் ரெப்ரசென்ட் பண்ணி பேசுவாங்க. லாஸ்ட் இது என்னன்னா வந்து நிச்சயமா பிஜேபியில அவர் ஜாயின் பண்ணதுனால உத்வேகம் ஜாஸ்தியா இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஒரு சோல்ஜரா தான் நான் வந்து பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எந்த ஒரு பதவி ஆசையும் கிடையாது, அதாவது வந்து பதவி கொடுத்தா நான் எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்பிக்கைக்குரியதா இருக்கா? முதல்ல ஒரு சினிமாலேருந்து வரல, இல்லை நார்மலாக வந்து கட்சியிலேருந்து ஜாயின் பண்ணதும் வரல, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆஃபீஸர், பிளஸ் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் வர. ஸோ அதெல்லாம் இருக்கும் போது அவங்க என்ன இது பண்ணி வர முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்றது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அது பிஜேபி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, அவங்க டுவர்ட்ஸ் ஸ்டேட் பாலிடிக்ஸில் யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லைனாக்கா
மற்ற ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ண போறாங்களா இல்லை எப்படி எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து இட் இஸ் வெயிட் அண்ட் வாட்ச் குட் திங் ஃபார் பிஜேபி. பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் வந்து பிஜேபியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ கூகன் இவர் போனாரு இழுக்கிறாங்க அப்படியே வச்சுக்கலாம். அதான் எப்பயுமே ஒரு வார்த்தைக்கு எதிர் வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அழகா சூட்டபிளா, பட் தே ஜாயின் பண்றாங்க இழுக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இதனால பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து சொற்கள்னால வந்து போதுமா இல்லைன்னா உண்மையாவே அது வந்து ஸ்ட்ராங் ஆக போகுதா அப்படின்றது வந்து ஒன்லி டைம் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுறாங்க. அது அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பேச என்ன இன்னைக்குடைய நாளைக்கு வெற்றி கிடைச்சிருமா பிஜேபினாக்கா எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அது அவங்களுடைய கடும் உழைப்போ இல்லை எப்படி தெரியும், ஆனால் நாளைக்கு அவங்களுக்கு வெற்றி இருக்குமா இருக்கான்னு தெரியாது. இல்லைன்னு தான் நான் இப்போ என்னுடைய கருத்து சொல்லுவேன். ஆனால் தேர் ஃபார்மிங் எ ஸ்ட்ராங் பேஸ், அவங்க பேஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும் இப்போதைக்கு, அவங்க அதுதான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ணாமலைக்கு வந்து இது வந்து எப்படி மாறுதலா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். குட் லக் டு ஹிம். எங்க ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, லைஃப் இஸ் டூயிங். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து மக்களுக்கு நல்லா பண்றதா இருந்துச்சுனாக்கா எந்த இடத்துல இருந்து நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு அதுல எனக்கு ஆச்சரியமானே இருக்க கூடாது. அதுல இந்த கட்சியில தான் ஜாயின் பண்ணி இருக்கணும், திமுக தான் ஜாயின் பண்ணிருக்கணும்னு. ஓகே சூப்பர். ஓகே உங்களோட டைமை ஒதுக்குனதுல ரொம்ப நன்றி சபரி. நம்ம வந்து திருப்பி நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு என்ன டாபிக் இருக்கோ அதை வச்சு பேசுவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.